வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சியை என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே அண்மையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றவாளியாக கோடபாய ராஜபக்ஷ அவர்களை பெயரிட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை காலமும் யார் அந்த சூத்திரதாரிகள் என மறைமுகமாக சாடி வந்தவர்கள் வெளிப்படையாக இப்போது பெயர்களை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனை ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறார் கோடபாய ராஜபக்ஷ அவர்கள். அது சார்ந்த செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்துக் கொள்ள முடியும். அதே போல அனுரகுமர திசுநாயக்க இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க முடியும். பொருளாதாரம் மீளெழுச்சி கண்டது தொடர்பான விடயங்கள், அதே போல ஆளுநருக்கும் பத்திரிகை ஒன்றுக்கும் இடையிலான பனிப்போர் போன்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே வழக்கை பொறுத்தவரையிலே தவிர்க்க முடியாத மரணங்கள் என சொல்லப்படக்கூடிய சில மரணங்கள் தொடர்பான செய்திகள், அதே போல கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள் தொடர்பான செய்திகள், அதே போல பல்வேறு செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இன்னொரு அறைகளையே தேவையில்லை, பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாம் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என சொல்லப்பட்டதாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. நாடு தற்பொழுது பொருளாதாரத்திலே மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பியிருப்பதாகவும், அதனால் இன்னும் ஒரு அரைகலைய போராட்டம் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமே இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சில விடயங்கள், இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமையை நீங்கள் மறந்திருக்க போவதில்லை, ஜனாதிபதியின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது, பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே மக்கள் அதில் பங்கெடுத்தனர், இருப்பினும் அந்த பொருளாதார சரிவிலிருந்து 2 வருடங்களிலே நாட்டை மீட்க அம்மால் முடிந்தது. தற்போது கொழும்பு சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது. நட்சத்திர ஹோட்டல்கள் பல காணப்படுவதால் சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்திரமாகவும் அது அமைந்திருக்கும். சுற்றுலா வியாபாரத்தினால் இலங்கையை துரிதமாக மீட்கலாம். அதற்கான வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாதவாறான பொருளாதாரத்தை கட்டியமைக்க வேண்டும். அதற்கு தேவையான திட்டங்களை நாம் செயற்படுத்துவோம். இந்த திட்டங்களால் பொருளாதாரத்தையும் நிலைப்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே கடந்த ஒரு சில தினங்களாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம், மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி என சொல்லப்படக்கூடிய ஒருவரை அவருடைய சகோதரனே பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்துவதற்கு அனுமதித்ததாகவும் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த விடயத்தை அவர் செய்ததாகவும் நாங்கள் செய்திகளிலே பார்த்திருந்தோம். அது சார்ந்த செய்தி இன்றைய தினமும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வன்புணர்வு, பிரதான சந்தேக நபரான சகோதரனுக்கு மறியல் என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே போதை ஊசி செலுத்தி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பெண் தொடர்பான விடயங்கள், அந்த பெண்ணினுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களே இன்றைய பத்திரிகை விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 34 வயதுடைய அந்த பெண்ணினுடைய தாய் தந்தை இருவரும் உயிரிழந்து விட்டார்கள். அவர் தன்னுடைய சகோதரியுடன் பருதத்துறை பகுதியிலே தங்கியிருந்தார். பின்னர் அந்த சகோதரியும் உயிரிழந்த நிலையிலே அவரது சகோதரன் அந்த பெண்ணை தனது இல்லத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். சகோதரனின் வீட்டில் வசித்த காலப்பகுதியிலேயே அவர் குழு ஒன்றால் போதைப் பொருள் நுகர வைக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு தொடர்ச்சியாக ஈடுபடுத்தப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் மிக விரிவாக பார்க்காமல் ஏனைய செய்திகளுக்குள் நகரலாம். வட்டுக்கோட்டை படுகொலை, தேடப்பட்ட சந்தேக நபர் காரை நகரிலே கைதாகி இருக்கிறார். அண்மையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு படுகொலை, கணவன் மற்றும் மனைவி கடத்தப்பட்டு கணவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம், மனைவி சித்தங்கனியிலே அவர் இறக்கிவிடப்பட்டிருந்தார், அது சார்ந்த செய்திகளை அந்த நாட்களிலே நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். இப்பொழுது இறுதியாக தேடப்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. யாழிலே பாலியல் துர்நடத்தை, விடுதி முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 பெண்கள் உட்பட 4 பேர் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இனிமேல் போதைப் பொருள் எதுவும் பாதுகாக்கப்பட மாட்டாது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்படும் போதைப் பொருள்
பொருட்கள் இனி நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து பேணப்பட மாட்டாது. மாதிரிகள் வழங்கப்பட்ட பின்னர் அவை உடனடியாக அளிக்கப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். அண்மைய நாட்களிலே நீதிமன்ற எல்லைக்குள் இருந்து சில மாதிரி பொருட்கள் காணாமல் போன விடயங்களும் பத்திரிகைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் புறப்பட்ட ஈரான் மற்றும் இஸ்ரேல் விமானங்கள், இதனால் கட்னாயக்காவிலே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது, இலங்கை வந்திருந்த ஈரானிய ஜனாதிபதி கட்னாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சம நேரத்திலே இஸ்ரேலிய விமானம் ஒன்றும் புறப்பட்டுள்ளமை பரபரப்பை ஆகியிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த A340 என்கின்ற இலக்கமுடைய விமானம் கட்னாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட வேளை A640 என்கின்ற இலக்கமுடைய இஸ்ரேலிய விமானமும் அங்கிருந்து புறப்பட்டதால் அந்த பரபரப்பு ஏற்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. 60 பவுன் நகைகள் கூரைக்குள் மீட்பு என்கின்ற செய்தி. அதாவது, வவுனியா நகர சபையின் முன்னாள் உப நகரபிதாவின் வீட்டில் திருடப்பட்ட அந்த 60 பவுன் நகைகள் திருடப்பட்டவருடைய வீட்டிலிருந்து அவருடைய கூரைக்குள் இருந்து மீட்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. முதியோர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண பட்டதாரிகள் போராட்டத்துக்கு திட்டம் என்கின்ற செய்தி. குறிப்பாக வடக்கு மாகாண வேலியேற்ற பட்டதாரிகள் இது வெறும் திங்கட்கிழமை காலை 9 மணி அளவிலே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலருக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காணி மோசடி வழக்கிலே ஒருவர் மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டோனி பவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பவர், அந்த பவரை பயன்படுத்தி அவர் காணியை 3 துண்டங்களாக பிரித்து ஒன்றினை வங்கி ஒன்றிலே அடைவு வைத்திருக்கிறார், இன்னொன்றை விற்றிருக்கிறார். இன்னும் ஒரு துண்டை அவர் தன்னுடைய நண்பனுக்கு அந்த காணியினை வழங்கி பின்னர் மீண்டும் தன்னுடைய பெயருக்கு மாற்றி எழுதியிருக்கிறார். இவ்வாறு அவர் செய்த விடயம் தொடர்பாக அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதி இளஞ்சொலியனை கொலை செய்ய முயற்சி, May 21 வழக்கு ஒத்திவைப்பு. நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். தமிழரசுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டை நடத்துவதற்கு எதிராகவும் January 21 மற்றும் 27 இடம்பெற இருந்த இலங்கை தமிழர் கட்சியின் நிர்வாக தெரிவுகள் ரத்து செய்ய கோரியும் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு June 20 ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஏற்கனவே உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்த செய்தி. மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையிலே பொருளாதாரத்தை கட்டமைப்போம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையிலே பொருளாதாரத்தை வலுவாக கட்டமைப்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அது சார்ந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விரிவான செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். வடக்கு ஆளுநர் செயலகத்தின் ஊடக அறிக்கைக்கான வலம்புரி பிரதம ஆசிரியருடைய தன்னிலை விளக்கம் அளிக்கப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினம் 8 பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. போதை வியாபாரிகளை அழிப்பது பாவம் அல்ல, தேவை ஏற்பட்டால் துப்பாக்கியை பயன்படுத்துங்கள் என டிதானலஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. நாட்டை அழிக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள உலக குழுவை ஒழிப்பது பாவம் அல்ல, தேவை ஏற்பட்டால் துப்பாக்கியை பயன்படுத்துங்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. QR குறியீட்டுடன் தேசிய அடையாள அட்டை என்கின்ற செய்தி. அதாவது, தற்போது காணப்படுகின்ற தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கஞ்சாவுடன் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் முன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வவுனியா கடவுச்சீட்டு வழங்குகின்ற அந்த அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெறுகின்ற மோசடிகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விடயங்களும் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் இவ்வாறான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. வருமானம் எட்டக்கூடிய ஆண்டாக அமையும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் முதல் காலாண்டிலே அரச வருமானம் 834 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்திருப்பதாகவும், இது எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தின் மேலதிகமான 6% வளர்ச்சியாகும் எனவும் அரச பெருந்தோட்ட தொழில் முயற்சி மறுசீரமைப்பு அமைச்சர் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டியை தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது.
இலங்கை விஜயத்தின் மூலம் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடு என்கின்ற செய்தியை உலகுக்கு வழங்கியுள்ளது. நாடு திரும்பிய வேளை ஈரான் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை விஜயத்தின் மூலம் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடு என்கின்ற செய்தியை உலகுக்கு வழங்கியுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ராய்சி தலைநகரிலே வைத்து தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் ஏனைய செய்திகளில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாநாட்டுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்கின்ற செய்தியை நாம் பார்த்த செய்தி, சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதி எதிர்கட்சி தலைவருடன் சந்தித்திருக்கிறார், அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சர்வதேச விவகாரத் திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே, ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயம் போட்டியிடுவேன், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக போட்டியிடுவேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். பசில் ராஜபக்சவிடமும் இது தொடர்பாக அவர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் போராட்டம் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள், அது சார்ந்த செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் குடியமர்த்தப்படுகின்ற சிங்கள மக்கள் ரவிகரன் அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தாக்குதல்தாரிகளுக்கும் தாக்குதலை தடுக்க தவறியவர்களுக்கும் தொடர்புள்ளதா என அனுரகுமுட திசநாயக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். பவனதீவிலே போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் சஹ்ரானின் தரப்பினரால் கொல்லப்பட்ட போது அந்த விசாரணைகள் ஏன் வேறு பக்கத்துக்கு திருப்பப்பட்டன என கேள்வி எழுப்பிய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவரும் எம்பியுமான அனுரகுமுட திசநாயக்க, தாக்குதல்தாரிகளுக்கும் தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் என கூறப்படுகின்ற தரப்பினரும் கூட்டாக இணைந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தினார்களா என்கின்ற சந்தேகங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே, மகாஜனா கல்லூரி உப அதிபர் மாரடைப்பால் மரணம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிப்பள்ளி மகாஜனா கல்லூரி உப அதிபர் மாரடைப்பினால் மயங்கி விழுந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு ஆளுநர் செயலகத்திலே கைகலப்பு ஒருவர் படுகாயம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. முல்லைத்தீவிலே தமிழர்களின் நிலங்கள் சிங்களவர் வசமாகிறது, அரச திணைக்களங்களால் போட்டி போட்டு இந்த நிலங்கள் அபகரிக்கப்படுவதாக ரவிகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முல்லைத்தீவு தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் என்று முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே தமிழர்கள் இருக்கக்கூடாது வாழக்கூடாது என அரசு நினைக்கிறதா என ஸ்ரீதரன் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவுறுவதாக சொல்லப்படுகின்ற நிலையில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது உள்ளது, செயற்பாட்டாளர்கள் செயற்பட முடியாதுள்ளது, தடுக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே தமிழர்கள் இருக்கக்கூடாது அல்லது வாழக்கூடாது என அரசு நினைக்கிறதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2005 முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வரை பிள்ளையானை பிடித்தால் அனைத்தும் வெளிவரும் என்கின்ற விடயங்களை சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சர்வதேச சூழ்ச்சி இருக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் சர்வதேச சூழ்ச்சி இருந்ததாக தெரியவில்லை என்று எதிர்கட்சி பிரதம ஹொரடாவான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல தெரிவித்திருக்கிறார். எனவே இது உள்நாட்டு சதி என்பதை அவர் இப்பொழுது தெரிவித்திருப்பதாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் மஹிந்த அமரவீர அவரிடம் 100 கோடி ரூபாய் கோரும் மைத்திரி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மஹிந்த அமரவீர 1 பில்லியன் அதாவது 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சட்டத்திறனி ஊடாக கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே வடுக்குநாதிமலை ஆதிசிவன் ஆலய விசாரணை தொடர்கிறது என்கின்ற செய்திகள் ஏற்கனவே நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். மனித உரிமை ஆணைக்குழுவும் இது தொடர்பான விசாரணைகளிலே தங்களுடைய முன்னெடுப்பை காட்டுகிறார்கள். ரணில் மற்றும் மஹிந்த இணைவது உறுதி, மே தினத்துக்கு பின்னர் பிறந்த கூட்டணி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மைத்ரி கூறியது பொய் என்கின்ற தலைப்போடு, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டுதாரிகளின் பிரதான சூத்திரதாரியை நான் அறிவேன் என்று பொய் கூறி தேசிய பாதுகாப்பை நாட்டு மக்களையும் கேலி கூத்தாக்கி இல்லாத பிரச்சனையை தோற்றுவிக்கின்ற மைத்ரிபால சிறிசேன உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என உதயகமன்பில் அவர்கள் வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. கொக்குவில் புகையிரத நிலையம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டிருக்கிறது. நிதி மோசடி தொடர்பாக இந்த நிலையம் பூட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் அரசு மாறாது, அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. சில அரசு அதிகாரிகளின் தவறான முடிவுகளால்
அரசாங்கமும் மக்களும் பாரிய நடத்தை எதிர்கொள்கிறார்கள். அரசாங்கம் மாறப்போகிறது என்று அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அரசாங்கம் அப்படியே இருக்கும், இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும் என அரச தரப்பு பிரதம ஹொரலாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக, அரியாலை பெண் கூட்டு பலாத்காரம், பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரன் நேற்று கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, ஜால் நகரை அண்டிய பிரதேசத்திலே பெண் ஒருவருக்கு பலவந்தமாக போதியேற்றி பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பிலே பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரன் நேற்று யாழ் மாவட்ட சிறுவன் மற்றும் பெண்கள் பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும், பால் தேநீரின் விலையும் குறையும் என்கின்ற விடயம் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே அந்த செய்திகளை கடந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே இருக்கின்ற செய்திகளில் ஊடகவியலாளர் செல்வரத்தினம் ரூபனின் 14வது ஆண்டு நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. கருதுநாள் உண்மைகளை முற்றாக மறைக்கிறார், அவரை கடுமையாக சாடுகின்ற கோடபாய என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார் அபிவிருத்தி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் பார்த்த கருதுநாள் குறித்த ஒரு குற்றச்சாட்டு இதுவே இன்றைய இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முற்றாக நிராகரிக்கிறேன், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். இரண்டு தரப்புகளின் உண்மைகளை கருதுநாளை மறைக்கிறார். விசாரணையை குழப்ப சிஐடி அதிகாரி நீக்கப்படவில்லை. இஸ்லாமிய பயங்கரவாதிகளே தாக்குதல்களை நடத்தினார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கருதுநாள் மல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுகள் முற்றாக நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதனிடத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது, கொக்குவில் ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் ரூபா மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. கொக்குவில் நிலைய பொறுப்பதிகாரியினால் இந்த மோசடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ரயில் நிலையம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சஜித்தை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயன்றதாக பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்திருக்கிறது. அதாவது, அருகிலைய காலத்திலே சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு தரப்பின் இணக்கத்துடனேயே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதா, அனிருகுமர எம்பி சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ரணிலின் அறிவிப்பு பின்னரே பெரமுன வேட்பாளரை அறிவிக்கும் ஜனாதிபதி பசில் உறுதியளித்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஜனாதிபதி பசிலுக்கு தெரிவித்து விட்டார், நான் இந்த தடவை தேர்தலிலே இருக்கப் போகிறேன் என்று. அதே போல மஹிந்த ரணில் இணைவது உறுதி என்கின்ற செய்தியும் நாங்கள் பார்த்து விட்டோம். மாணவர்களுக்கு தரமற்ற அரிசி உலக உணவு திட்டமே வழங்கியது, கல்வி அமைச்சர் சுசீல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 450 கோடி டாலரை முதலிடுகிறது சீனா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. இலங்கையிலே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக $450 கோடி சீனா முதலிடலாம் என மதிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5555 விசாரணைகள் இதுவரையில் பூர்த்தி, காணாமல் போனோர் பணிமனை இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. கடவுளின் நீதிமன்றத்திலே எவரும் தப்பிக்க முடியாதென லக்ஷ்மண் கிரியல தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அண்மையிலே கடவுளின் பெயரை பயன்படுத்தி உணவு விடுதி ஒன்றிலே அங்கே வெளிநாட்டு பயனொருவர் ஏமாற்றப்பட்ட விடயமும் நாங்கள் அறிந்த விடயங்கள். இதே போல பல முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் முன்பக்கத்தில் இருக்கிறது. எனவே நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் நான் ஹோஸ்ட், என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.